ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னொரு செக்யூரிட்டி நியூஸ் எபிசோடோடு உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? சாம்சங் கேலக்ஸியோட S10 கேமரான்ற பாருங்கள் மொபைல் மாடல் இருக்குல்ல, அந்த மொபைல் மாடலில் வந்து ஃபேஸ் ஐடியை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து உங்களோட ஃபேஸ் ஐடியை மட்டும்தான் வச்சு அதை அன்லாக் பண்ண முடியணும். ஆனால் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ ஓனரோட வீடியோ இருந்தாக்காலே போதும், அந்த வீடியோ வந்து அந்த கேமரா முன்னாடி காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன் வந்து அன்லாக் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கணுன்னா இந்த யூடியூப் லிங்கில் போய் பார்க்கலாம். அடுத்தது, இது வந்து புது சொன்னும் இல்லை, இதே மாதிரி ஐஃபோனு கூட இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மாஸ்க் ஒன்று தாய்லாண்டில் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்க் வந்து $200 என்னமோ சொன்னாங்க. அந்த அவ்வளோ டாலர் இருந்தாக்கா போதும், மூஞ்சி மாதிரி வந்து இன்னொரு 3D பிரிண்டட் மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஐஃபோன் முன்னாடி காமிச்சாலும் ஐஃபோன் வந்து அன்லாக் பண்ணிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நியூஸ் நல்லா இருந்தது, அதனால் எடுத்து இது முன்னாடி வச்சேன். அடுத்தது, இது கொஞ்சம் என்ன மாதிரி ஒரு டிபினா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டிபி வந்து இன்டர்நெட்டில் இருந்திருக்கு. அந்த டிபியை வந்து துப்பி தொலைக்கிறப்ப என்ன பார்த்தாங்கன்னா, ப்ரீட் ரெடி அப்படின்னு வந்து டேட்டாவோட வந்து 1.8 மில்லியன் விமனோட டேட்டா வந்து சைனாவில் வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15-32 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டாலாம் வச்சு வந்து இது வந்து மேபி ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து யூகிக்கிறாங்க. இல்லைன்னா பீரியட் ட்ராக்கிங் ஆப்பாக இருக்கலாம், அதனால் அந்த மாதிரி டேட்டா வந்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சிலதில் வந்து ஹேஸ் வீடியோக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்லாம் வர இருக்குது. அது என்ன ஹேஸ் வீடியோன்னெலாம் ஒன்றும் புரியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் ரொம்ப விசித்திரமாக யோசிச்சா சைனா வந்து ஒரு இரும்பு கரம் கொண்ட நாடு, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நாடு அப்படின்னு நினச்சி பார்த்தாக்கா, இது வந்து சைனாவில் இருக்க பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டே வருது இப்போ. ஸோ எந்தெந்த ஃபீமேல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஃபர்டைலாக இருக்காங்க அப்படின்னு ட்ராக் பண்ண வச்சு அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா வந்து குழந்தை பெற்றுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ்ஸு வேறு அடிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் கெஸ்ஸு தான் அப்படின்றது இந்த லிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததுக்கு போமா, நம்ம நாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, வச 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 வசன்னு இருக்கும். அடுத்தது என்னதுன்னா, பாக்ஸ் வந்து என்னென்னா, இந்த ட்ராப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பாக்ஸுன்றது கிளவுடில் வந்து நீங்கள் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். இது வந்து என்டர்பிரைஸ் வெர்ஷனும் இருக்குது. என்டர்பிரைஸ் வெர்ஷனாக இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு சப்டொமைன் கொடுப்பான். சே ஒரு மன்னாரன் கம்பெனின்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், mannarancompany.box.com அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். அடுத்தது, அதில் வந்து எதனா ஒரு நீங்கள் டாக்குமெண்ட் போட்டு எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கு நீங்கள் வந்து லிங்க் அனுப்பலாம். அந்த எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கு அனுப்புகிறப்ப நீங்கள் வந்து அந்த லிங்க்கெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் அனுப்ப முடியும். ஸோ இப்போ நான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் பார்ட்டி வந்து கரெக்டான பாஸ்வேர்டோ எதுவும் ஒன்று வைக்கலைன்னா உங்களோட மன்னாரன் கம்பெனின்னு எனக்கு தெரியும். ஸோ சப்டொமைனாக வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சேவ் ஆகிருக்க பார்த்தியும் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தால் உள்ளே இருக்கிற பல சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து கறந்துட முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கில். அடுத்தது, இது வந்து என்னென்னா, இமெயில் மார்க்கெட்டிங் ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து அவங்களோட டேட்டாபேஸ் வந்து நெட்டில் வந்து திறந்த மினிக்கு கறந்துருக்கு, வெறும் பாஸ்வேர்டு கூட போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாமல். ஸோ அது மூலமாக பாப்ன்ற ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர் என்ன பார்த்துருக்காரு, 808 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது, பப்ளிக்கலாக ஆக்சசபிளாக இருக்குது இன்டர்நெட்டில், யார் வேணால் பூந்து எடுக்க முடிகிற மாதிரி மாங்கோ டிபியில் ஓடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இன்னொருத்த வந்து என்ன சொல்லியிருக்கான், அடே மாப்பிள்ளை நீ அவ்வளோதான் பார்த்த, ஆக்சுவலாக அது 2 பில்லியன் ரெக்கார்ட்ஸுக்கு மேலே இருக்குது, நீ வந்து 156 GB தான் டேட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்க, ஆனால் நாங்கள் பார்த்தது வந்து டோட்டலாக வந்து 196 GBக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங் கம்பெனி யாருதுன்னு பார்த்தா இந்த verification.io. இவங்க பாப் வந்து இவங்களுக்கு நோட்டிஃபை பண்ண உடனே வந்து இவங்க போய் டேட்டாபேஸை டக்கு டக்குன்னு வந்து டவுன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு haveibeenpwned.com ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் உங்கள் இமெயில் அட்ரஸை போட்டிங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் எதனா ஒரு ப்ரீச் மூலமாக வந்து ப்ரீச் ஆயிருக்கா அப்படின்றத வந்து அந்த வெப்சைட் வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இது உங்கள் தப்புனால இல்லை, இந்த மாதிரி வெளியாளுங்க பண்ணுற தப்புனாலேயும் நம்மளோட இமெயில் அட்ரஸ்லாம் வெளியே போயிட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நியூஸ்,
இது என்னென்னா சைபர் செக்யூரிட்டியும் அதோட கிரிட்டிக்காலிட்டியும் சாஃப்ட்வேரோட கிரிட்டிக்காலிட்டியும் எனர்ஜி கிரிட்ல பற்றி பேசுகிறாங்க இந்த லிங்க்கில். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிரிட்டனோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் வந்து இப்போ ரெனியூவபிள் எனர்ஜியும் டிபெண்ட் பண்ணி அதிகமாக நாடி போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன சோலாரு விண்டு டைடலு அதெல்லாம் சார்ந்து போயிட்டுருக்கு இந்த கோல்லாம் இல்லாமல். ஸோ இப்போ அதெல்லாம் சார்ந்து போகிறப்ப என்ன ஆகும்னா சோலார் இருக்கிறப்ப வந்து சோலார்லேருந்து நான் கரண்ட்டை வந்து வலிக்கணும், கோல் பிளான்ட்லேருந்து கரண்ட் எடுக்கக்கூடாது. அப்படி சோலார் வந்து திடீர்னு வந்து மேகம் மூட்டம் வந்து மூடுது அப்படின்னாக்கா எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் வந்து மேகம் மூடுதுன்ற தொட்டு நான் வந்து டிவியோ ஏதோ ஒன்று ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஸோ எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் காமனாக இருக்கும். அதனால் திடீர்னு என்ன பண்ணணும், கோல் பவர் பிளான்ட்டில் பவர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமனால் பண்ண முடியாது, ஒரு கம்ப்யூட்டரால் மட்டும்தான் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க முடியும் சப்ளையும் டிமாண்டையும். இந்த சப்ளையும் டிமாண்டையும் பார்த்து பார்த்து பண்ணுற சிஸ்டம்க்கு பேர் தான் ஸ்கேடா சிஸ்டம்ஸ்ன்றது. அந்த சிஸ்டமில் வந்து எக்கச்சக்கமான வல்னரபிலிட்டிஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஓஇஎம் வந்து அதுக்கெல்லாம் பேட்சே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி இந்த நம்மளோட சாதா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்க்கு பேட்ச் ரிலீஸ் ஆகாதோ அந்த மாதிரி அதுக்கு ரிலீஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ என்ன புதுசாக சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஓஇஎம் வந்து ஐஇசி 62443 அப்படின்ற சர்டிஃபிகேஷன் அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்டோட லைஃப் டைம் வரைக்கும் வெண்டர் வந்து அதுக்கு செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்பாங்க, அதுக்கு உறுதி அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து நிஜமாவே ஸ்கேடா சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கேடா சிஸ்டமோட வெண்டர் ஓஇஎம் வந்து இந்த சர்டிஃபிகேஷனுக்கு உட்பட்ட டிவைஸா அப்படின்றத பார்த்து வாங்கி பொறுத்துங்க, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு கதையும் சொல்லியிருந்தான், கதை இல்லை ஆக்சுவலாக நடந்த உண்மை என்னென்னா யுக்ரைன் வந்து இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து பயங்கரமாக நாடி இருந்தாங்க. ஹேக்கர்ஸ் வந்து எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு அந்த அந்த ஸ்கேடா சிஸ்டம் ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் ஸ்கேடா சிஸ்டம்குள்ளே போயிட்டு டப்புன்னு ஒரே அடியாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரினியூவபிள் எனர்ஜியே உனக்கு கிடையாதுரா அடுத்த 5 நிமிஷத்துக்குன்ற மாதிரி. ஸோ அந்த ஓவர்லோட கோல் ஃபேக்ட்ரியெல்லாம் தாங்க முடியாமல் என்னாச்சு, கிரிட்டே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது கொலாப்ஸ் ஆகிட்டு அதை ஃபுல்லாக சரியாகி மறுபடியும் நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மாதக்கணக்காச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டன்லலாம் கரண்ட் போச்சுன்னா 4 வேளை சாப்பாடுக்கு அப்புறம் பயங்கரமான கூச்சல் குழப்பம் வந்து நிலவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அறிக்கை விட்டுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு பிரிட்டனில் மட்டும் இல்லை, எந்த ஊராக இருந்தாலும் செல்ஃபோன் பயங்கரமாக புகுந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது கதை, ஒரு நாளுக்கு மேலே கரண்ட் இல்லைன்னா. அடுத்த நியூஸும் இதே ஸ்கேடா சிஸ்டம் சம்மந்தப்பட்டது தான். இந்த மோக்ஸா இண்டஸ்ட்ரியல் ஸ்விட்ச்லேயும் வந்து பலதரப்பட்ட ஃப்ளாஸ் இருக்குது. இதில் இருக்க ஃப்ளாஸை பற்றி சொல்லணும்னா எவ்ரி திங் அண்டர் த சன் அப்படின்னா கூரை கீழே இருக்கிற எல்லாமே டா சன்னு கீழே இருக்கிற எல்லா வல்லரப்டியும் ஆல்மோஸ்ட் வச்சுருக்கான். அவன் ஊரில் இல்லாத வல்லரப்டியே அவன் ப்ராடக்டில் இல்லை போகுது. இதை வச்சு ஒரு டெஸ்டிங் கிளாஸே நடத்தலாம். பஃபர் ஓவர் ஃப்ளோஸ், கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி, அப்புறம் எக்ஸஸ்எஸ்ஸு ரிஃப்ளெக்டிவ் அது, அப்புறம் இம்ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோலு, ஐயோ இதெல்லாம் நான் சும்மா உட்காந்து படிக்க போகிறதில்ல. 1008 வல்லன்ட்டி இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா வெண்டர் வந்து செக்யூரிட்டி ஃபிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அப்படி நீங்கள் இந்த டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் பேட்சை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது கடைசி நியூஸ் வந்து விளையாட்டு செய்திகள். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா கேம் டெவலப்பரை வந்து கேம் டெவலப்பிங் பண்ணுற கம்பெனியே வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்களா யாரோ சாஃப்ட்வேரோ ஏதோ ஒன்று, அந்த சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணுறவனை அட்டாக் பண்ணி கேம் டெவலப்பிங் கம்பெனிக்குள்ளே பூந்து கேம்ஸில் வந்து பேக்டோர் எனேபிள் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த யூசர்ஸ் வந்து இந்த கேம்ஸை வாங்கி விளையாடுறப்ப அவங்க சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக பேக்டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து மேஜராக வந்து ஆல்மோஸ்ட் 55% மேலே வந்து தாய்லாண்ட் யூசர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அடுத்தது ஃபிலிப்பைன் யூசர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த மால்வேர் வந்து ஓடுறப்போ வந்து இந்த மிஷின் வந்து சைனாவில் இருக்க மிஷினா இல்லை ரஷ்யாவில் இருக்க மிஷினான்னு பார்க்கும். அந்த ரெண்டு மிஷினாக இருந்தாக்கா இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வந்து அப்படியே நிறுத்திடும், அடிஷ்னலாக இன்ஃபெக்ஷனை ஓட்ட விடாது. மற்ற கண்ட்ரினா இன்ஃபெக்ஷனை வந்து அப்படியே நீ போய் விளையாடு ராஜா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ இதை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யார் வந்து இதை ஏவி விட்டுருப்பா அப்படின்றத லைட்டாக யூகிக்கிறாங்க. இது இதில் வந்து பல ஃபால்ஸ் ஃப்ளாகும் வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு ஃபால்ஸ் ஃப்ளாகா இது ரியல் ஃப்ளாகா அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. இத்தோட இன்னைக்கு செக்யூரிட்டி நியூஸ் முடியுது. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பபாய்.